ஸோ அவ்வளோதான் இந்த ஹேர் கட்டிங் முடிஞ்சிடுச்சு. எப்படிங்க பாருங்கள், எதுக்காக இந்த ஹேர் கட்டிங் பண்ணால், முடி பொறுத்தளவு இருக்கும் போதே காப்பாற்றிக்கிட்டோம் தான். வணக்கம் தலா, வெல்கம் டு எம்ஜிஎம்எஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன ஹேர் கட் பண்ண போனோம்னா, தலை அஜித் வந்து ரெட் படத்தில் வச்சுருப்பாரு பாருங்கள், அந்த மாதிரி ஹேர் கட் தான் பண்ண போகிறேன். எதுக்காகனா முடி வந்து எனக்கு ரொம்ப கொட்டுது, ஸோ அதனால் ரொம்ப ஷார்ட் பண்ண போகிறேன். மொட்டடிக்க வேண்டான்னு நினைக்கிறேன் இப்போ, அதனால தான் முடி வெட்ட போகிறேன். ஸோ அந்த ஹேர் ஸ்டைல் நான் எப்படிங்க காட்டுறேன், பெருசாக ஒன்றும் இல்லை, மொட்டை அடித்த மாதிரி இருக்கும் அவ்வளோதான், அதுலேயே ஒரு சின்ன நேக் அவ்வளோதான். ஸோ நல்லா பாருங்க, ஸோ இப்படி தான் இருக்குது அஜித்தோடைய ஹேர் ஸ்டைலு. ஸோ அதேமாரி தான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இருக்க ஃபேஸ் லுக் எப்படிங்க பாருங்கள், சுத்தமாக ஃபேஸ் லுக் மாறப்போகுது. மொட்டை அடிக்க வேண்டாம்ன்ற சூழ்நிலைனால தான் நான் மொட்டை அடித்த மாதிரி முடி வெட்டுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு எம்ஜிஎம்எஸ் தமிழ் யூடியூப் சேனல். ஓகே, வெட்ட ஆரம்பிச்சிடலாம். ஸோ என்னென்ன பாயிண்ட் போகிறேன்னு மிஸ் பண்ணலாம் பாருங்க, ஒரே பாயிண்டா ரெண்டு பாயிண்டான்னு கொஞ்சம் எனக்கே குழப்பமா இருக்கு. முதல்ல கொஞ்சம் மீடியமா போட்டு பார்க்கலாம், அதுக்கப்புறம் என்ன கூட நம்ம கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹேர் கட்லேயே ஒரு டைம் மீடியமா இருக்கும், ஒரு டைம் ஷார்ட்டா இருக்கும் அதே படத்துலயே. முதல்ல வந்து 9mm போட்டுக்கலாம். இது வந்து சின்ன மிஷில், ஸோ முதல்ல போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் இது பண்ணிக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ ஷார்ட் பண்ணுறோம். Ooh, ooh.
ஸோ ஹேர் கட்டிங்லாம் முடிச்சாச்சு. ரெண்டாவது வந்து ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் 9mm சொன்னேன், இப்போ ரெண்டாவது வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் இந்த சரௌண்டிங் மட்டும் லைட்டாக என்ன பண்ணேன், ஸோ இது வந்து 6mm சொல்லுவாங்க, 6mm அதை மட்டும் போட்டேன். எதுக்காகனா மோஸ்ட்லி வந்து மொட்டடிச்சு வளர்ந்த மாதிரி தான் அந்த கட்டிங், மொட்டடிச்சு வளர்ந்த மாதிரினா சைடிலோட ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதுக்கு தான் கொஞ்சம் இந்த 6 நம்பர் மட்டும் லைட்டாக ஃப்ரண்ட்டில் இங்கே மட்டும் போட்டுக்கிட்டேன் அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் ஒரே மாதிரி தான் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான் இந்த ஹேர் கட்டிங் முடிஞ்சிடுச்சு. எப்படிங்க பாருங்கள், எதுக்காக இந்த ஹேர் கட்டிங் பண்ணால், முடி பொறுத்தளவு இருக்கும் போதே காப்பாற்றிக்கிட்டு வந்தால் உண்டு, போயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு தான் இப்போதைக்கு என்னால் மொட்டடிக்க முடியல, அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி மொட்டடிச்ச மாதிரி ஹேர் கட் பண்ணேன். ஸோ முடி கொட்டத்தில் 100% கம்மியாகிடும், ஒரு 10% தான் லைட்டாக நான் இந்த மாதிரி முடி எடுத்தாலும் ஒன்று எடுத்து கொட்டோம். ஆனால் மொட்டைச்சுனா 100% முடி கொட்டவே கொட்டாது, ஏன்னா மொட்டைச்சு தலையில் கழுக்கு எது வந்தாலும் வந்துடும், க்ளீனானதுனால நம்ம தலைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அதனால் வந்து முடி கொட்டாது. இப்போ வந்து அதான் மிஷின் போட்டு பண்ணுறதோ பிளேடு போட்டதோ ஒன்றும் பெனிஃபிட், ஆனால் என்னால் இப்போ மொட்டை அடிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை, அதுக்காக நான் இது மாதிரி ஷார்ட் ஆகிட்டேன். ஸோ இந்த கட்டிங் நான் எப்படிக்கும் சுற்றி காட்டுறேன் பாருங்கள். ஸோ முடிஞ்சாலும் நான் ரெட் படத்தில் வர மாதிரியே ட்ரை பண்ணியிருக்கேன், அந்த கட்டிங் இந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள். மொட்டை அடிச்ச மாதிரி தான் அந்த ஹேர் கட் அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம், நன்றி.